எவ்வளவு வேலை இது? ரோட்டுக்கு நடுவுல கயிறு கட்டி துணியை கை வச்சிருக்காளுங்க. வேற யார் இந்த வேலையெல்லாம் பாப்பா? இந்த எதிர் வீட்டு கலாவா தான் இருப்பா. அவளுக்கு என்கிட்ட வம்பு கேட்கலாம் தூக்கமே வராதே. இன்னைக்கு இருக்குது பாரு அவளுக்கு. டேய் குமாரே, இந்த துணியெல்லாம் யாருதுரா? எங்க வீட்டு துணிதான், எங்க அம்மா தான் கட்டிச்சு. என்ன அப்ப ஏய் எங்கடா இருக்கிற உங்க அம்மா? உங்க அம்மா போய் ஈத்துட்டு வரா. இங்க பாருங்க, எதாந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் அந்த வீட்டு ஆம்பளைதான். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்க வீட்டுல நாங்க கொடி கயிறு கட்டிருக்கோம். உங்க வீடு அந்த ஆரஞ்சு கலர் பில்டிங் தானே? நாங்க மஞ்சள் கலர் பில்டிங்ல தானே கயிறு கட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன வலிக்குது? டேய் குமாரே, உன கடைக்கு தானடா போசன. கடைக்கு போமா? இந்த அம்மாட்ட என்ன உனக்கு பேச்சு? இந்த அம்மாக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எம்மா, நான் பாட்டு கம்முனு கடைக்கு தான் போயிட்டு இருந்தேன். இந்த ஆண்டி தான் என்ன கூட்டி எதுக்கு மேல கொடி கயிறு கட்டிருக்கோம் அம்மா கூப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட தேவையில்லாம வம்புக்கு இருக்குதுமா? ஏங்க, நீங்களாம் ஒரு பெரிய மனுஷ தானே, சின்ன பையனை கூட்டு வம்பு கேத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் என்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு தைரியம் இல்லையா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆமா, இவங்க இந்த ஏரியாவுடைய டானே. இவங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே நடுங்குது. இவங்களை பார்த்து பேச எனக்கு தைரியம் இல்லையா? ஏய், உன்கிட்ட பேசுறது தாண்டி உன் பையனை உனக்கு கூப்பிட சொன்னேன், நீ அதுக்குள்ளே வந்துட்ட. ஏய், எதுக்கு நீ ரோட்டுக்கு குறுக்கால கயிறு கட்டி துணி கை வச்சிருக்கிற? ஏன் உன் வீட்டில் இடம் கிடையாதா? உன் மொட்டை மாடியிலலாம் இடம் கிடையாதா? ஆ, உன் துணியில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக என் வீட்டில் படுதுடி. என் பில்டிங் என்னடி ஆகுறது? ஏய், என்னங்க சத்தம்? எதுக்கு காலையிலே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? வாடி சின்ன பொண்ணே, இந்த அநியாயத்தை பாருடி. எவ்வளோ ரோட்டுக்கு நடுவில் கயிறை கட்டி இந்த மாதிரி அநியாயம் பண்ணுவாளடி. நான் உள்ளே உட்காந்து டிவி பார்த்துன்னு இருக்கிறேன். என் மொட்டை மாடியில் டொங்கு டொங்கு டொங்குன்னு சத்தம் கேட்குது. இன்னும் ஏதோ ஒன்று ஓடி அந்த பார்த்தா இந்த துணியில் இருக்கிற தண்ணி சொட்டுது போலடி. நான் அப்படியே பயந்து போயிட்டேன்டி. கேட்டுக்கோங்கடி இந்த நாயத்தை, துணியில் சொட்டுற தண்ணி பில்டிங்கில் டொங்கு டொங்குன்னு கேட்குதா? அதை கேட்டு இந்த அம்மா பயந்து போயிட்டாங்களாம். பேய், பிசாசு, மோகினி, குட்டிச்சத்தான், இது எல்லாம் மொத்தமாக வந்தால் கூட இந்த அம்மா பார்த்தோன்னே அதுங்க தான் பயந்து ஓடும். இந்த அம்மா தண்ணி சத்தத்துக்கு பயந்து போயிட்டாங்களாம். என்னடி போனா போட்டுன்னு ரொம்ப பேசினே இருக்குதா? வாய் அப்படி நீண்டுக்கிட்டே போகுது. என்னை பார்த்து பேய் பயப்படுதா? உன்னை பார்த்து பேய் மட்டும் இல்லடி, இந்த ஊரே பயந்து போய் கிடக்குது உன் வாய்க்கு. ஏங்க ரெண்டு பேரும் வார்த்தையை வளர்த்துக்கிட்டே போகிறீங்க? நம்ம எல்லாம் ஒரே தெருவில் இருக்கிறோம். நாளைக்கு ஒருத்தங்க மிச்சம் ஒருத்தங்க பார்க்கணும். இப்படி பேசிக்கிட்டே போனால் நல்லா வருக்குது. யாராவது ஒருத்தங்க வாயை மூடுங்க. ஆமாம் சின்ன பொண்ணு, இவகிட்டெல்லாம் பின்ன மனுஷியாக பேசுவா. நீ என்னைக்கு இவளுடைய யோக்கியதையை சொன்னையோ அதுலேருந்து இவ பக்கம் நான் தலை வச்சே படுக்கிறதுலே. சீ, இவெல்லாம் ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு என் வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். இவன் எதுக்கு தேவையில்லாமல் என்ன தேடி தேடி வந்து வம்பு வளர்க்குறா? என்னது ஏன் யோக்கியதையை பற்றி சொன்னியா? ஏ சின்ன பொண்ணு, என்னடி என் யோக்கியதை சொல்லிடி. என்ன யோகியதை பத்தி சொன்னேன்னு அவ சொல்றா? என் கூடவே இருந்தது என்ன பத்தி என்னடி போய் அங்க சொன்ன? என்னை பார்த்து சீ நீ ஒரு பொம்பளையான்னு கேக்குற, அப்ப நீ என்ன பத்தி என்னடி அவட்ட சொல்லி வச்சிருக்க? இங்க பார்க்கலாக்கா, உங்க ரெண்டு பேர் சண்டையில தேவலாம என்ன வம்புக்கு இருக்காதீங்க. ஆமா, அப்படி என்ன நாங்க வடிவாக்கா பத்தி சொன்னேன்? இப்ப எதுக்கு நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்க? இங்க பார் வடிவாக்கா, நாங்க கூட இருந்துட்டு உங்களை பத்தி தப்பா பேசுவனா? இவ்வளவுதான் நீங்க என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவளுக்கும் உங்க நாத்தனாருக்கும் சண்டை. அந்த சண்டையில நான் உங்க நாத்தனாருக்கு சப்போர்ட்டா ரெண்டு வார்த்தை பேசினேன். அந்த காண்டில அவங்க கிட்ட என்ன கோத்து விட பாக்குறா? ஏண்டி, மாமியாருக்கு சோறு போடாதவ, புருஷனை மதிக்காதவ, பிள்ளைங்களுக்கு ஒரு அஞ்சு பைசா கூட செலவு பண்ணி எதுவும் வாங்கி கொடுக்காதவ, ஓ யோக்கியதை பற்றி ஊருக்கே தெரியண்டி, நீ ஏன் யோக்கியதை பற்றி பேச வந்துட்டியா? நானும் சரி, வயசில் பெரிய விளாச்சு, கொஞ்சம் வயசுக்கு மரியாதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு பொறுமையாக போனால் நீ ரொம்ப பேசினே போகிற. ஏண்டி, என் வீட்டு உள்ள நடக்கிறதெல்லாம் நீ வந்து பாத்தியாடி. டேய் தள்ளிப்படா. இன்னைக்கு இந்த ஸ்டாண்டு வச்ச கொண்டைய அறுக்காம விட மாட்டேன்டி. நானும் போனா போட்டு போனா போட்டுன்னு பார்த்தோம்னா ரொம்ப தான் பேசிக்கிட்டே போறேனி. ஏய், எதுல வேணா கைய வைடி, என் கொண்டையில மட்டும் கைய வைக்காதடி, அது என்னுடைய பொக்கிஷன்டி. ஏண்டி, என் கொண்டையில கை வச்சிட்டேனி? இனிமே உன் வீட்டுக்கு வீட்டு நாட்டு இடுப்பு இருக்கதா போறடி, இந்த வாங்கிக்கோ. என்னது, என் இடுப்பு சைஸ் தான் உன் உயரமே இருக்கும், நீ என் இடுப்பு உடைப்பியா? இந்த வாங்கிக்கோ. எங்க அம்மா எங்க அப்பா தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரியே அடிக்குது. ஏய் விட்டுடி விட்டுடி, என் முடிய விட்டுடி, தைரியம் வந்து ஏன் நின்று சண்டை போட்டுடி. ஏய் சின்ன பொண்ணு, அவன் என்னை ஈட்டு போட்டு அடிச்சிட்டு இருக்கா, நீ பார்த்துட்டு நிற்கிறேடி, கொஞ்சம் கூட விளைக்கணும்னு தோணலையடி உனக்கு. ஏய் எக்கா, நீங்கள் ரெண்டு பேரும் விலைக்கு விடுற மாதிரியே சண்டை போட்டுக்கிறீங்க. சி, தெரியவே வேடிக்கை பார்க்குது, எந்திரிங்க ஃபஸ்ட்டு. ஐஸ் 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 ஐஸ், கப் ஐஸ், பால் ஐஸ், கோன் ஐஸ். ஏம்மா யார் நீங்கள்? வியாபாரம் பண்ண விடாமல் இப்படி ரோட்டில் கட்டி வச்சு உருண்டுட்டு கிடக்குறீங்க, நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறது? போங்க போங்க, ஓரமாக போய் சண்டை போடுங்க. இல்லைனா எந்திரிச்சு வாங்க, நம்ம ஐஸ் சாப்பிடுங்க, நல்லா கூலாயிடுவீங்க. ஐஸ் ஐஸ், கப் ஐஸ், பால் ஐஸ், கோன் ஐஸ். என்ன ஐஸ்கார் என்ன, உங்ககிட்ட சேமி ஐஸ் இருக்கண்ணா? அம்மா அம்மா, ஐஸ் வண்டி வந்தது, ஐஸ் வாங்கிட்டாமா? ஏய் குடுடி, என்ன இங்க பாருடி,
இப்போ கூட உன போனா போட்டுதான் விட்டு போறேன். இனிமே என் வயல தேவலாம வரவேல வச்சுக்காத. டேய், என்ன ஒருத்தி ஈட்டு போட்டு அடிச்சிட்டு இருக்க, ஐஸ் வேணும்ன்ற ஐஸ் வரேங்க. நீ நடி என்ன போனா போட்டுன்னு விட்ட, நான் தாண்டி ஒன்ன போனா போட்டுன்னு விட்டேன். இனிமே நீ என் வயல வரவேல வச்சுக்காத. என்னக்கா நீங்க போட்ட பொருள பயந்து ஓடிட்டாப்புல இருக்கு, துண்டக்கானா துணியக்கானான்ட்டு. சரி அதை விடுங்கக்கா, ஒரு 10 ரூபா தான் தாங்கக்கா, ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம். நீங்க போட்ட சண்டையை பார்த்து எனக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுச்சு. ஏன்டி சின்ன பொண்ணு, அவங்க இதை ஈட்டு போட்டு அடிச்சிட்டு இருக்கா, நீ அதை விலைக்கு விடுறதை விட்டுட்டு ஐஸ் கரண்ட் போய் கப் ஐஸ் பால் ஐஸ் கோன் ஐஸ் நீட்டு இருக்கிற. இனிமே என் வீட்டு பக்கம் வீட்டு பக்கம் வந்துட போற. எதுக்கு இப்ப போச்சுட்டு போறா? இவ ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல போய் வம்பளக்குறா, ஒவ்வொரு இடத்துல இவளை விலைக்கு விட்டுட்டு உட்காந்துட்டு இருந்து அவகிட்ட எனக்கு தான் கெட்ட பேராகுது. ஏன்னா அப்பிலேருந்து ஐஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், கொடுக்கவே மாட்டேறீங்க. ஒரே ஒரு சேமியா ஐஸ் கொடுங்கண்ணா, வீட்டு வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. ஏமா நீ இன்னும் போலையா? நீ போய் ஃபஸ்ட்டு பழைய பாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வா போ. நானே காலையிலேருந்து போனி கூட பண்ணலன்ற கடுப்பில் இருக்கிறேன். என்ன ஒரே ஒரு ஐஸ் கொடுங்கண்ணா, நாளைக்கு எல்லா பாக்கியும் சேர்த்து கொடுத்துறேண்ணா. ஏமா இப்போ நீ போறியா இல்லை ஐஸ் தண்ணி ஊற்றி மூஞ்சில் ஊற்றவா? போயிடுமா அடியே. ஒரு சேமியா ஐஸுக்கு ஆசைப்பட்டனே அண்ணே, ஒரு 5 ரூபா கூட நம்பாம அசிங்கப்படுத்துறியே என்னே. ஐயோ இந்த பொம்பளை போவாது போல இருக்குதே. ஏமா உனக்கு ஐஸ் தானே வேணும், வாங்கிட்டு போமா. நீ தயவுசெய்து பாட்டு மட்டும் பாடிட்டாதம்மா.